ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம ஒரு வேம்பியர் ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது உண்மையாவே நடந்த ஒரு இன்சிடென்ட். வேம்பியர்னு சொல்லப்படுகிற ரத்த காட்டேரிங்களை பற்றின விஷயங்களை நாம் எப்ப கேட்டாலும் நமக்குள்ள ஒரு ஆர்வம் கண்டிப்பா ஏற்படும். அதுவும் அந்த விஷயம் உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வா இருந்தா கேட்கவே வேணாம். அதுவும் வேம்பியர்ஸ் பத்தின நம்பிக்கைன்னு எடுத்துக்கிட்டா ஐரோப்பிய நாடுகள்ல, குறிப்பா செர்பியா, ரொமேனியா, குரேஷியா, ஆஸ்திரியா மற்றும் அதை சுற்றி இருக்கிற நாடுகளில் இந்த இரத்த காட்டீரிகள் இருக்குன்ற நம்பிக்கை பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டு தான் வருது. இன்னும் அந்த நாடுகளில் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் உண்மையாகவே வேம்பியர்ஸ் இருக்குன்றத சாலிடாகவே நம்புகிறாங்கன்னு சொல்லலாம். இதை பற்றின செய்திகள் கூட ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் சைட்டில் ஆர்டிக்கலாக வந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி இந்த நாடுகளில் இரத்த காட்டீரிகள் பற்றின நம்பிக்கை பல நூறு ஆண்டுகளாகவே இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த வகையில் 18ஆம் நூற்றாண்டில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1725ஆம் ஆண்டு செர்பியாவில் இருக்கிற கிசில் ஜிவோ அப்படின்ற ஒரு சின்ன கிராம பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 1725ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு நடந்த கிசில் ஜிவோ பகுதியில் வாழ்ந்து வந்த பீட்டர் புளோகோ டிவிச் அப்படின்ற ஒரு நபர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். இவர் தான் இறந்து போனதுக்கு பின்னாடி ரத்த காட்டேரியா மாறினதா சொல்றாங்க. காரணம், இவர் இறந்து போன நாள்ல இருந்து ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் அந்த கிராமத்தை சேர்ந்த ஏதோ ஒரு நபர் இறந்து போனதா சொல்றாங்க. அந்த வகையில எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 9 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி இறந்து போன எல்லாருமே சாகும் நேரத்துல சொன்ன விஷயம் கிராமத்துல இருக்கிற பலருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, முதல் முதலா இறந்து போன பீட்டர் புளோகோ டிவிச் தான் தங்களோட இறப்புக்கு காரணம்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம அவரோட மனைவியும் பீட்டர் புளோகோவிச் இறந்து போனதுக்கு அப்புறமா தன்னை வந்து பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இதனால பயந்து போன அவரோட மனைவி ஊரை விட்டு வெளியே போனதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அது என்னன்னா, பீட்டர் புளோகோ டிவிச் இறந்து போனதுக்கு பின்னாடி அவரோட மகன் கிட்ட வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கும்படி கேட்டதாகவும், மகன் பயந்து போய் தர மறுத்ததால அவரோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சதாகவும் ஒரு கதையை சொல்றாங்க. அதை தொடர்ந்து கிசில் ஜிவோ கிராம மக்கள் இது ஏன் ஒரு வேம்பையரோட வேலையா இருக்க கூடாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. செர்பியா மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் ஒரு வழக்கம் கொண்டிருந்தாங்க. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இறந்து போக ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பகுதிகளில் முதல் முதலா யார் இறந்து போனாங்களோ அவங்களோட சவப்பெட்டியை தோண்டி எடுத்து அதுல இருக்கக்கூடிய பிணம் எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு அதை எரிக்கிறது மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வார்கள். அப்போது இருந்த சட்ட திட்டத்தின்படி எந்த கல்லறையையும் உரிய அனுமதி இல்லாம தோண்டப்படக்கூடாது. அதன் காரணமாக அந்த பாரதியார் சர்ச்சோட மேலிடத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பிறகு தோண்டலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்காத உள்ளூர் கிராமத்து மக்கள் அனுமதி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு விஷயம் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. தோண்டி எடுக்கப்பட்ட பெட்டியில் இருந்த புளோகோ டிவிட்டோட உடல் கொஞ்சம் கூட அழுகவே இல்லையாம். அந்த பீடத்தோட கைகளில் இருந்த நகம், தலைமுடி போன்றவைகள் எல்லாம் வளர்ந்திருக்கிறதையும் கவனிச்சாங்க மக்கள். அதை தொடர்ந்து அந்த பிணத்தையும் அழிச்சிருக்காங்க. இந்த செயலுக்கு பின்னாடி மர்மமான முறையில் மக்கள் இறந்து போறது நின்றுச்சுன்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வு உண்மையிலேயே நடந்த ஒன்றுன்னு முதலிலேயே நான் சொல்லியிருந்தேன். கிராமத்து மக்கள் பிணத்தை தோண்டி எடுக்க சர்ச் கிட்ட அனுமதி கேட்டாங்க இல்லையா. அப்போது இதனை டாக்குமெண்ட் பண்ண சர்ச் சார்பா ஒரு ரெப்ரசன்டேட்டிவை அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் அந்த பிணம் தோண்டப்பட்ட போது அது அழுகாம இருந்ததையும், அந்த உடல் அழிக்கப்பட்ட போது வாய் மற்றும் காதுகள்ல இருந்து ரத்தம் வெளியேறினதையும் கவனிச்சு இதை குறிப்பிடுத்திருக்கிறாரு. பின்னால இது இம்பீரியல் ப்ரொவிஷர் போம்லோல அபிஷியலா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை பத்தின ஒரு கிளிப்பிங் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. கிசில் ஜிவோல நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடி செர்பியோ ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு தடையை விதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் கடந்து போனதுக்கு அப்புறமா இந்த நிகழ்வு பத்தி கடந்த சில வருடத்துக்கு முன் வெளியே தெரிய வந்துச்சு. அதை தொடர்ந்து பீட்டர் புளோகோ டோவிச்சோட கல்லறைய தேடி கண்டுபிடிக்க பலர் முயற்சி செஞ்சாங்க. ஆனா 3 நூற்றாண்டுகள் கடந்ததால அவங்களால சரியா அடையாளம் காண முடியாம போயிருக்கு. இருந்தாலும் அந்த கல்லறையோட தேடுதல் இன்னமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி இந்த கதை வெளியே தெரிய வந்ததுக்கு பின்னாடி இந்த கிசில் ஜிவோ வேம்பியர் டூரிஸ்ட் சென்டரா மாற ஆரம்பிச்சிருக்கான். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென், பை ஃப்ரம் குட்டி ஸ்டோரி.